அறிமுகமாய் கூடல் கண்ணன் யார் அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த திறமையின் உண்மை முகத்தை இப்ப நீங்க எங்களுக்கு காட்ட போறீங்க. உங்களுடைய கை திறன் எப்படி இருக்கு அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். எந்த விதமாலாம் உங்களால எழுத முடியும் அப்படின்றத இந்த ஒரு வெள்ளைத்தாள் மூலமா நிரூபிக்கணும். சவாலா எடுத்துட்டு செய்யறீங்களா? நிச்சயமா ஆரம்பிக்கலாம். கூடல் கண்ணன் மக்கள் தொலைக்காட்சியா? ஆமா. சன்னலுக்கு வெளியே பொதுவா வந்து நான் அப்பதே சொன்ன மாதிரி இடது பக்கம் வலது பக்கம் மாத்தி எழுதுறது. இன்னொன்னு தலைகீழ அப்படின்றதுடைய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அடிப்படை சிந்தனை என்ன அப்படின்னா, நம்ம வழக்கமா எழுதுறது மேல இருந்து கீழே எழுதுவோம். இப்ப தலைகீழன்னு வரும்போது கீழே இருந்து தான் மேல போகும். அதுதான் நம்ம வந்து இதுல கொஞ்சம் பயிற்சி எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது மாதிரி உங்களுக்கு நேராவும் திருப்பியும் மாத்தி மாத்தி உடனுக்குடனே உங்களால எழுத முடியும். சரி, இப்ப நான் சொல்றத நீங்க என்ன சொன்னாலும் நான் எழுதலாம். எழுதலாமா? எழுதுவேன். கடகடன் எழுதுவீங்க. ஒரு ஓவியனின் ஓவியம் அவனின் திறமை. உண்மையிலே நீங்க திறமைசாலிதான். ஒரு ஓவியனின் ஓவியம் அவனின் திறமை, அது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க பொருந்தும். நீங்க வரைஞ்சது நிறைய ஓவியங்களா இருக்கட்டும், ஆனா உங்களுடைய முக்கியமான ஒரு ஓவியமே உங்களுடைய திறமை அப்படின்ற ஒரு ஓவியம் தான். வேற என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டு கையில நேரா எழுதுறேன், சரியா? இதே இது ரெண்டு கையில தலைகீழ தலைகீழ. ஆமா. அப்போ நீங்க ஓவியம் வரைவீங்க, பென்சில்ல ஓவியம் வரைவீங்க, ரெண்டு கைகள் மூலமா ஓவியம் வரைவீங்க, ரெண்டு கால்கள் மூலமா ஓவியம் வரைவீங்க, சன்னலுக்கு வெளியே இடைவேளைக்கு பிறகு தொடரும்.